உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு புரியல மகா, துப்பாக்கியில புல்லட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ எடுத்துட்டு வந்திருக்க, ஆனா உள்ள புல்லட் இல்ல, அது சீதாவுக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏனா அந்த புல்லட்ட அவதான் எடுத்திருக்கணும். நிச்சயமா என்னோட அடுத்த பிளான், நான் கன்ன தான் எடுப்பேன்னு அவ கெஸ் பண்ணிருப்பா, அதனாலதான் முன்கூட்டியே அவ புல்லட் எடுத்திருக்கா. அவ அவ்வளவு பெரிய புத்திசாலியா? ஏங்க உங்களுக்கு புரியலையா? அவ என்ன கொலகாரியா? அதுவும் அத்தனை பேருக்கு முன்னாடி புருத்திய கொலை பண்ண அவளுக்கு தைரியம் வருமா? அதானே, எவ்வளவு தைரியமா ட்ரிகரை அழுத்தினா பாத்தீங்களா? நானே நடுங்கி போயிட்டேன். அவ்வளவுதான், என் கதையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுல புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுதானே அவ அதை அழுத்திருக்கா? நான் சாக மாட்டேன்னு தெரிஞ்சுதானே அழுத்திருக்கா? ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகா, நீ சொல்றது கரெக்டு தான். படுபாவி, அவ மட்டும் புல்லட்டை எடுக்கலனா இந்நேரம் இந்த மகா கதை முடிஞ்சிருக்கும். என்னக்கா தீவிரமா யோசிக்கிற மாதிரி தெரியுது? பின்ன என்ன செய்யறது? நேத்து வந்து வந்த சீதா இப்படி நம்மள புடிச்சு ஆட்டி வைக்கிறாளே, மறுபடியும் ஒன்னு தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காளே. இவள ஒரு வழி பண்றதுக்கு நம்மளால முடியலையேன்னுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம் வருதே, நான் யோசிக்காம இருப்பேனா? என்ன செஞ்சு என்ன, எவ்வளவு பிரில்லியண்டா பிளான் போட்டாலும் கடைசி நிமிஷத்துல அவ ஜெயிச்சிடுறாளே. இந்த தடவை அவ ஜெயிக்க போறது இல்லக்கா. யூ மீன் அடுத்த பிளானுக்கு நீ ரெடி ஆயிட்டியா? எஸ். இது அடுத்த பிளான் இல்லல, இது முன்னாடியே போட்ட பிளான் தான். ஆனா மறுபடியும் இப்ப அதை கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்ற அக்கா? பொய்யா சில விஷயத்த சொன்னா நாம தோத்து போவோம், ஆனா உண்மையான விஷயத்த கையில எடுத்தா ஜெயிச்சுதானே ஆகணும். எனக்கு ஒன்னும் புரியல அக்கா. ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மைதானே? அந்த செய்தி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.